ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு பாஷா தமிழ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு சாரியாக கேட்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல லாஸ்ட் இயர் தான் நம்ம கடைசி வீடியோ போட்டோம் என்னால் ஒரு சின்ன ப்ராப்ளம்னால் என்னால் தொடர்ந்து வீடியோவை போட முடியல இந்த இயரோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் அதனால் ரொம்ப ரொம்ப சாரி உங்ககிட்ட சாரி கேட்டு இப்போ வீடியோ ஆரம்பிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவில் என்ன பார்ப்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம் என்னோட அம்ப்ரலாவில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்க போகுது நீ அம்ப்ரலா அன்பாக்சிங் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது ஒரு ஸ்மார்ட் அம்ப்ரோலா அப்படின்னு கூட சொல்லலாம் இது எம்ஐ பிராண்ட் அப்ரோலா இது அமேசான் பேசிக்ஸில் நான் வாங்கியிருந்தேன் இப்போ வேறு மழை ரொம்ப பேஞ்சில் இருக்குது தான் இந்த அம்பிராயாவே நான் வாங்கியிருந்தேன் இந்த அம்ராயில் எதுக்கு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் இதோட ஃபியூச்சர்ஸ் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது அதெல்லாம் என்னென்று வீடியோவில் பார்ப்பீங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்ல மாதிரி இருந்தால் இந்த வீடியோக்கில் ரெட் கலர் சப்ஸ்கிரை பட்டன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு வெள்ளை அக்கானே க்ளிக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பாக்ஸு பாக்ஸ் வந்துருச்சு பாக்ஸுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அதில் பில்லு ஒட்டியிருக்கு இதுதான் அமேசான் பேசிக்ஸ் பாக்ஸ் போல் இதை திருப்பினா பாக்ஸ் இருக்குது இப்போ எடுத்து பிளேடை வச்சு இதை முதல்ல கட் பண்ணிடலாம் பிளேடை எடுத்து கட் பண்ணால் பாக்ஸை அன்பாக்ஸிங் பண்ணிட்டோம் பாக்ஸை அன்பாக்ஸிங் பண்ணால் பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் வேறு இருக்குது அந்த பாக்ஸ் எடுத்தால் அந்த பாக்ஸ் வேறு இன்னும் நீட்டாக இருக்குது பாக்ஸுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க அந்த ஸ்டிக்கரில் வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது எம்ஆர்பி ரேட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து இதோடய வெயிட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் கிராம்ஸ் இது வந்து மேட் இன் சீனா மேனுஃபேக்சரிங் வந்து அமேசான் பேசிக்ஸ் மாதிரி ஒரு சில ஃபியூச்சர்ஸ் அது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன் நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க இந்த சைடு பாக்ஸை திருப்புனா பாக்ஸுக்கு பின்னாடி வந்து அமேசான் பேசிக்ஸ்னு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க சரி இப்போ பாக்ஸ் அன்பாக்ஸிங் பண்ணிடலாம் பிளேட் எடுத்து கட் பண்ண சார்னு அர்த்தம் வந்தாச்சு இப்போது பாக்ஸை திறந்துட வேண்டியது தான் பாக்ஸை தலைகெலாம் திறக்கிறோமோ ஆமாம் பாக்ஸை நம்ம தலைகையாக திறந்துட்டோம் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளார அம்ப்லா இருக்குது அம்பிரலா வந்து பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்குது பாக்ஸை தள்ளி ஓரமாக வச்சிடலாம் இப்போ அந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் கவரை ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணலாம் திறந்துட்டும் கவரை ஓப்பன் பண்ணால் உள்ளார வந்து அம்ப்ரலா இருக்குது அம்ப்ரலா கூட ஒரு க இந்த ஒரு பவுச் இது தந்துடுறானுங்க கவர் இது எல்லாம் இதையும் கொடுத்துட்றாங்க எதுக்கு தராங்கன்னு ஏன்னு தராங்கன்னு கூட தெரியல அம்ப்ரலா இருக்குது நல்லா அழகாக சேஃபாக நல்லா சேஃபாக தான் பேக் பண்ணி பேக் வந்திருக்கு அம்ப்ரலா கூடயே ஒரு பவுச் தந்திருக்காங்க அந்த பவுச்சை நல்லா தான் இருக்குது பவுச்சை திறந்தாச்சு பவுச்சை திறங்கன்னா அம்ப்ரலாலாம் அமேசான் பேசிக்ஸ்னு ஒட்டியிருக்காங்க ஹேண்டில் வந்து எங்கேயாவது இடிஞ்சு ஒடிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதில் வந்து அந்த டப்பு டப்புன்னு ஒடிப்பாங்களே அது பேர் தெரில அது போட்டு நல்லா இது பண்ணி கொடுத்துருக்காங்க அதை கைட்னா நம்மளுடைய அம்பிரல்லா நல்லா அழகாக சின்னதாக காம்பேக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அம்ப்ரா வெளியில் கொண்டு வச்சாச்சு வீடுக்குள்ள தரக்க சொல்லி இப்போ வந்து இப்போ வந்து இதை திறந்து பார்த்துக்கலாம் முதல்ல வந்து ஹேண்டில் வந்து நல்லா அழகாக இருக்குது நல்லா பிடிக்கலாம் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது இப்போ வந்து நான் அம்பிராவை திறக்கிறேன் திறந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணால் நல்லா அழகாக தான் இருக்குது எந்த டேமேஜும் இல்லை நல்லா பெருசாக அழகாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து இந்த கொடைக்குள்ளே இருக்க ஸ்டீல் இருக்குல்ல அதோடய குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க சாதாரணமான அம்ப்ரலாவை விட இதில் வந்து ஆலோய் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டீல் இருக்குது பேட்டர்ன் வந்து சாலிட் பேட்டர்ன் அதனால வந்து இது அவ்வளோ சீக்கிரம் வந்து துருவே பிடிக்காது அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் துருவே பிடிக்காதுன்னு நான் பார்த்த வரைக்கும் ஏன்னா வந்து ஸ்டீல்னா சீக்கிரமே தண்ணி பட்டால் துரு பிடிச்சிரும் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காது நானே ஒரு மாதமாக இது யூஸ் இருக்கேன் தண்ணிலாம் நிறைய போடுறேன் ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதில் எந்த துருவும் பிடிக்கலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த குடையில் விண்டு வெெண்ட்டும் இருக்குது விண்டு வென்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அந்த குடையில் படும்போது அந்த தண்ணி வந்து அது நிற்காமல் அப்படியே சரன்னு சரைட்டு வந்து கீழே பட்டுரும் இது வந்து எல்லா கொடையிலும் இருக்காது நீங்களே பார்க்கலாம் கொஞ்சம் கொடையில் வந்து மழை பெய்ஞ்சோன்னே நீங்கள் அந்த குடையில் வந்து தண்ணி வந்து இந்தமாரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து அதிலே தான் இருக்கும் அதுவே காஞ்சாதான் உண்டு இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க நல்லா மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க அப்படி பெய்யும்போது நீங்கள் ஸ்டெயிட்டாக போய் கிளாஸில் உட்காரணும் கிளாஸ் ஆரமிச்சிட்டாங்கன்னா இப்போயும் நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்படியே வந்து குடையை மடக்கி ரெண்டு வாட்டி இந்த ஸ்க்ரோல் பண்ண மாரி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து பேக் உள்ளார அவங்க பவுச் குள்ளார போட்டு அப்படியே வச்சுக்கலாம் இதில் எந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது அதை பாருங்கள் உங்களுக்கு தண்ணி நல்லா பார்த்தாலே தெரியும் தண்ணி இல்லவே இல்லை பாருங்கள் அப்படி இருந்தாலும் ஒரு ஒன்று சில சொட்டு தான் இருக்கும் அதுவும் நீங்கள் ரெண்டு வா ரெண்டு மூணு வாட்டி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மடக்கி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி கூட இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடைக்கு உள்ளார வந்து கொடைக்கு மேலே வந்து அப்படியே வந்து எல்லாம் சுற்றியும் ஹோல் மாரி அதான் ஓட்டையாக இருக்கிற மாரியும் கொடுத்துருக்காங்க என்னென்னா கொடையில் போய் ஓட்டை இருக்குது அப்போனா இது வெயினானோ கொடையான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இது அதுக்கு இல்லை வெயில் டைமில் வந்து இந்த கொடையில் வந்து வெயில் படும்போது காற்று வந்து உள்ளார வர்றதுக்காக இந்த ஹோல் கொடுத்துருக்காங்க மற்றபடி அது ஹோல்லாம் இல்லை மழை பெய்யும் போது தண்ணி கூட உள்ளார வராது நான் இப்போ உங்களுக்கு ஊற்றி கூட காமிச்சேன் அதனால் மழை பெய்யும் போது தண்ணியெல்லாம் உள்ளார வராது அந்த பயமே உங்களுக்கு தேவையில்லை மற்றபடி குடெல்லாம் நல்லா அழகாக இருக்குது மேலே வந்து பாலிஸ்டர் ஃபினிஷ் கொடுத்ததுனால நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இந்த கொடையோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இதில் இருக்க ஹைலைட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கொடையை வந்து க்ளோஸ் பண்ணால் எப்படி க்ளோஸ் பண்ணணும் அந்த சென்ட்ரில் இருக்க கம்பியை பிடிச்சி தான் இருப்போம் ஆனால் இந்த கொடையில் அந்த மாரி இல்லை நம்ம திறக்கிறதும் அந்த பட்டனை வச்சே திறந்துக்கலாம் திரும்ப க்ளோஸ் பண்ணும்போதும் அந்த பட்டனை வச்சே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதனால் அந்த நடுவில் இருக்க கம்பியை பிடிச்சி இழுக்கிற அவசியம் நம்மளுக்கு இருக்காது பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே கொடை வந்து க்ளோஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து அதை பிடிச்சி ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து லாஸ் ஆகிற சவுண்டு உங்களுக்கு கேட்கும் அது கேட்டோடனே அப்படியே வந்து கொடை பிடிச்சி மூடி வச்சிட வேண்டியது தான் இதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான ஹைலைட்டான விஷயமே இதோட ஹேண்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்குது ஹேண்டில் வந்து சின்னதாக அழகாக இருக்குது அதோடய ஸ்மூத்தாக இருக்குது ஹேண்டில் சாலிட் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பட்டனும் நல்லா இருக்குது நல்லா நானும் நிறைய வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் பட்டன்லாம் எதுவும் வீணாங்களே நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குடை திறந்து இருக்கும் போது அதோட இன்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் இருக்குது பை நைன்ட்டி சென்டிமீட்டர்ஸ் சரி இதெல்லாம் ஓகே இதோடய பிரைஸ் என்ன அதை நீ முதல்ல சொல்லு அப்படின்னு தான் நீங்கள் எல்லாம் நினச்சிட்டே இருப்பீங்க இதோடய பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ்க்கு ஒரு அம்பிரலா இருக்குது அந்த அந்த அம்பிரலாவில் விண்டு வென்ட்டு அதான் தண்ணி பட்டு போகிற ஃப்யூச்சர் வந்து இல்லை இன்னொரு அம்ப்ரலா வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸில் இருக்குது அந்த அம்ப்ரலாவில் வந்து விண்டு வெண்ட்டும் இருக்குது ஆட்டோமேட்டிக் ஓப்பன் க்ளோஸும் இருக்குது நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட காஸ்ட்டுக்கு ஏற்ற மாரி பார்த்து கரெக்டாக வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நான் வாங்கும்போது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருந்தது நான் கிறிஸ்மஸ் டைமில் வாங்கினேன் கிறிஸ்மஸ் டைம் வாங்கும்போது கிறிஸ்மஸ் ஆஃபர் போட்டிருந்தாங்க அதனால வந்து நான் ஆஃபர் டைமில் வாங்கினாலும் எனக்கு கம்மியாக இருந்தது நீங்களும் பாருங்கள் எப்போது ஆஃபர் டைம் வந்து கம்மியாக இருக்கோ அந்த டைம் பார்த்து அதை அள்ளிடுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் இருக்குது க்ளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் பாஷா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்